அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். குர்ஆன் என்பதற்கு பொருள் என்ன? ஓதுதல். குர்ஆன் யாரால் அருளப்பட்டது? அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வால் அருளப்பட்டது. குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது? லைலத்துல் கத்ர் இரவில். குர்ஆன் யார் மூலமாக அருளப்பட்டது? கண்ணியமிக்க வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைவசலாம் அவர்களின் மூலமாக. குர்ஆன் எந்த தூதருக்கு அருளப்பட்டது? இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முதன் முதலாக குர்ஆன் எந்த இடத்தில் வைத்து அருளப்பட்டது? மக்காவில் உள்ள ஹீரா குகையில் அருளப்பட்டது. எந்த கலீஃபாவின் ஆட்சி காலத்தில் குர்ஆன் எழுத்து வடிவில் முழுமையாக தொகுக்கப்பட்டது? அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில். எந்த கலீஃபாவின் ஆட்சி காலத்தில் குர்ஆன் முதன் முதலாக பிரதி எடுக்கப்பட்டது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில். கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் பிரதி எடுக்கப்பட்ட குர்ஆன் தற்போது எங்கு இருக்கிறது? ஒன்று தாஸ்கண்டிலும், மற்றொன்று துர்க்கியின் இஸ்தான்புல் அருங்காட்சியகத்திலும் உள்ளது. அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் யார் என குர்ஆன் கூறுகிறது? தக்வா, இறையச்சம் உடையவர்கள். குர்ஆனில் மிக பெரிய அத்தியாயம் எது? சூரத்துல் பக்ரா, இரண்டாவது அத்தியாயம். குர்ஆனில் மிகச்சிறிய அத்தியாயம் எது? சூரத்துல் அல் கௌசர், 108வது அத்தியாயமாகும். குர்ஆனை பாதுகாப்பது யார் பொறுப்பில் உள்ளது? இதை இறக்கிய அல்லாஹ்வே அதன் பாதுகாவலன் ஆவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எத்தனையாவது வயதில் முதன் முதலாக குர்ஆன் அருளப்பட்டது? 40வது வயதில். குர்ஆனுக்கு இருக்கும் மற்ற பெயர்களில் சிலவற்றை கூறுக. அல் ஃபுர்கான், அல் கிதாப், அத் திகிர், அல் நூர், அல் ஹுதா. இறைவன் நம்மோடு இருக்கிறான் என கூறிய நபி யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜின்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியுமா? ஜின்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியாது. குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி என சிறப்பித்து கூறப்பட்ட சூரா எது? சூரத்துல் இக்லாஸ், 112வது அத்தியாயம். குர்ஆனில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கிறது? 114 அத்தியாயங்கள். நபி மூசா அலைஹி வஸலாம் அவர்களோடு இறைவன் பேசிய பள்ளத்தாக்கின் பெயர் என்ன? துவா பள்ளத்தாக்கு. இது தூர் மலையின் அடிவாரத்தில் உள்ளது. அல் குர்ஆனை மனனம் செய்த முதல் மனிதர் யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர்கள் குர்ஆனில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? முகமது என 4 முறையும், அகமது என 1 முறையும் இடம்பெற்றுள்ளது. இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் இறையிலம் எது என குர்ஆன் கூறுகிறது? மெக்காவில் உள்ள காபா, மஜீதுல் அல் ஹரம். எதிர்கால சந்ததியினருக்கு அத்தாட்சியாக விட்டு வைக்கப்பட்டுள்ளவற்றில் இரண்டை கூறுக. நுஹு அலைவசலாம் அவர்களின் கப்பல் மற்றும் ஃபிர்ஆவுனின் உடல். நுஹு நபியின் கப்பல் எங்கு ஒதுங்கியது என குர்ஆன் கூறுகிறது? ஜூது மலையில். குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே ஒரு சஹாபியின் பெயர் என்ன? ஜைத் பின் ஹாரியத் ரலியல்லாஹு அன்ஹு. ஷைத்தான் எந்த இனத்தைச் சேர்ந்தவன் என குர்ஆன் குறிப்பிடுகிறது? ஜின் இனம். இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு கடமையாக்கப்பட்ட வணக்கங்கள் என குர்ஆன் குறிப்பிடப்படுபவை எவைகளை? தொழுகை மற்றும் ஜக்காத். பிஸ்மில்லா கூறி ஆரம்பம் செய்யப்படாத சூரா எது? சூரத்து தௌபா, 9வது அத்தியாயம். பிஸ்மில்லா 2 முறை வரும் சூரா எது? சூரத்து நமல், எறும்புகள். குர்ஆன் முழுவதுமாக இறக்கியருளப்பட எத்தனை வருடங்கள் ஆனது? 23 வருடங்கள். தொழுகையில் அவசியம் ஓதப்பட வேண்டிய சூரா எது? அல் ஃபாத்தியா, 1வது அத்தியாயம். துவா, பிரார்த்தனை என குறிப்பிடப்படும் சூரா எது? 1வது அத்தியாயம், அல் ஃபாத்தியா. திருமறையின் தோற்றுவாய் என குறிப்பிடப்படும் சூரா எது? அல் ஃபாத்தியா. குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு பெண்மணி யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களில் பெயரால் எத்தனை சூராக்கள் இருக்கின்றன? 6 சூராக்கள். சூரா யூனுஸ், சூரா ஹூத், சூரா யூசுப், சூரா இப்ராஹிம், சூரா நுஹு, சூரா முகம்மது.
ஆயத்துல் குர்சி குரானில் எந்த பாகத்தில் சூராவில் உள்ளது? மூன்றாவது பகுதி பாகத்தின் ஆரம்பத்தில். அல் குரானில் இறைவனின் திருநாமங்களாக எத்தனை பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? 99 பெயர்கள். மதீனா வேறு எந்த பெயரில் குரானில் குறிப்பிடப்படுகிறது? யத்ரிப், யஸ்ரிப். பனி இஸ்ராயில் என யாரை குரான் குறிப்பிடுகிறது? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர்களை. ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறும் இரு பெண்மணிகள் யாவர்? ஃபிரௌனின் மனைவி மற்றும் இம்ரானின் புதல்வி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். காஃபிர்களுக்கு உதாரணமாக இறைவன் தன் திருமறைகளில் கூறும் இரு பெண்கள் யாவர்? நுஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி. அல்லாஹ் நுஹு நபியின் மனைவியை காஃபிர் என்று கூறியிருக்க, நம்மவர்கள் திருமண துவாக்களில் நுஹு நபியின் மனைவி போல் வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள். நுஹு நபிக்கு பாரிசா என்று நல்ல மனைவியும் இருந்ததாக இதற்கு ஒரு கட்டுக்கதையும் கூறுகிறார்கள். இது குரானிலோ ஹதீஸிலோ ஆதாரமில்லாத வெறும் யூத கட்டுக்கதைகளாகும். உள்ளங்கள் எவ்வாறு அமைதி பெறுகிறது என அல்லாஹ் குரானில் கூறுகிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததாக இறைவன் குறிப்பிடப்படும் அற்புதங்கள் யாவை? குழந்தையில் பேசியது, களிமண்ணினால் பறவையை செய்து இறைவனின் அனுமதியை கொண்டு உயிர் கொடுத்தல், பிறவி குருடனுக்கு பார்வையளித்தல், வெண்குஷ்ட ரோகியை குணப்படுத்துதல், இறந்தவரை அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு உயிர் பெறச் செய்தல், பிறர் உண்பதை வீட்டில் உள்ளவற்றை பார்க்காமலே அறிவித்தல். சுவனத்தில் இருக்காது என்று இறைவன் குறிப்பிடுவது எவை? 1. பசி, 2. நிர்வாணம், 3. தாகம், 4. வெயில். வீரமுள்ள செயல் என குர்ஆன் எதை கூறுகிறது? எவரேனும் பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொண்டு மன்னித்து விட்டால் அது மிக உறுதியான வீரமுள்ள செயலாகும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்பாறையில் அடித்தபோது எத்தனை நீர் ஊற்றுகள் பீரிட்டு எழுந்ததாக இறைவன் கூறுகிறான்? 12 நீர் ஊற்றுகள் பீரிட்டு எழுந்தது. தொழாதவர்களுக்காக இறைவன் சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக கூறும் நரகத்தின் பெயர் என்ன? சகர் என்ற நரகம். இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று கூறிய நபியார் மூசா அலைஹிஸ்ஸலாம். பெண்கள் எதற்காக பருதா அணிய வேண்டும் என இறைவன் கூறுகிறான்? அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். அல்லாஹ்வின் வசனங்களை கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள் யார் என குர்ஆன் கூறுகிறது? எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக காஃபிர்கள்தான். மார்க்கத்தில் பல பிரிவுகள் குறித்து குர்ஆன் கூறுவது என்ன? இறைவனின் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் யார் தங்களுக்குள் பிரிவை உண்டு பண்ணி கொண்டு மாறுபாடாகிவிட்டார்களோ அவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். அத்தகையோருக்கு கடுமையான வேதனையுண்டு. கருக்கலைப்பு குடும்ப கட்டுப்பாடு குறித்து இறைவன் கூறுவது என்ன? வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள், நாமே உங்களுக்கும் ஆகாரம் அளிக்கின்றோம், அவர்களுக்கும் அளிப்போம். வானவர்களுக்கு இறக்கைகள் உண்டா? வானவர்களுக்கு இறக்கைகள் உண்டு. 7 இரவுகள் 8 பகல்களும் தொடர்ந்தாற்போல் எந்த சமுதாயத்திற்கு வேதனை இறக்கப்பட்டது? ஆது சமூகத்தாருக்கு. மோமினான ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவது குறித்து குர்ஆன் என்ன கூறுகிறது? எவர்கள் மோமினான ஒழுக்கமுள்ள பேதை பெண்கள் மீது அவதூறு கூறுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள். இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. இறைவனால் பெயர் சூட்டப்பட்ட நபிமார்கள் யாவர்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வரும் வானவர்கள் பெயர் என்ன? மாலிக் மற்றும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹுதாமா என்று இறைவன் எதை குறிப்பிடுகின்றான்? ஹுதாமா எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நெருப்பு, அது உடலில் பட்டதும் இதயங்களில் பாயும். ஹாவியா என்று இறைவன் எதை குறிப்பிடுகிறான்? ஹாவியா அது சுட்டெரிக்கும் நரகத்தின் தீங்கிடங்காகும். ஜகும் என்று இறைவன் எதை குறிப்பிடுகிறான்? ஜகும் இது நரகத்தில் உள்ள கள்ளிமரமாகும், நரகவாசிகளின் விருந்தாகும். அம்மரம் நரகத்தின் அடித்தளத்திலிருந்து வளரும். அதன் பாலைகள் சைத்தான்களின் தலைகளைப் போல் இருக்கும். திருகுர்ஆனில் உள்ள மிக பெரிய ஆயத்து எது? அல் பஹ்ரா 2 அத்தியாயம் 282 வசனம்.
சிலந்தி பூச்சிக்கு உதாரணமாக அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறான்? ஏன் சிலந்தி பூச்சிக்கு உதாரணமாக அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொள்பவர்களை குரானில் கூறுகிறான். மேலும் இந்த வசனத்தில் சிலந்தி பூச்சியின் வீடுகளில் எல்லாம் மிக மிக பலகீனமாக இருப்பதை போல் இவர்கள் தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டவர்கள். உங்களுக்கு உதவ முடியாத அளவுக்கு அவர்கள் மிக மிக பலகீனமானவர்களே என்பதை தெளிவுபடுத்துகிறான். கழுதைக்கு உதாரணமாக அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறான்? கழுதைக்கு உதாரணமாக தௌராத் வேதம் கொடுக்க பெற்றும் அதன்படி நடக்காதவர்களை குரானில் அல்லாஹ் கூறுகிறான். மேலும் வெறுக்கத்தக்க குரல் வளம் உடையோருக்கும் கழுதையை உதாரணமாக கூறுகிறான். தீமையான செயல் புரிபவர்கள் மரண தருவாயில் பாவ மன்னிப்பு கோருவது குறித்து இறைவன் கூறுவது என்ன? இன்னும் எவர்கள் தீவினைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து முடிவில் அவர்களை மரணம் நெருங்கிய போது, நிச்சயமாக இப்பொழுது நான் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுகின்றார்களோ, அவர்களுக்கும் எவர் காஃபிர்களாகவே மறிக்கிறார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. இத்தகையோருக்கு துன்பம் கொடுக்கும் வேதனையையே நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். உங்களுக்கு தெரியாத 5 விஷயங்கள் என்று சூரத்துல் லுக்மான் மூலம் இறைவன் குறிப்பிடுபவை எவை? 1. கியாமனால். 2. மழை இறங்குவது. 3. கர்ப்பங்களில் உள்ளவை. 4. நாளைய தினம் சம்பாதிப்பதை. 5. எந்த பூமியில் தாம் இறப்போம். அச்சஃபுல் மசானி என்று அழைக்கப்படும் சூரா எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு அச்சஃபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் என பெயரிட்டுள்ளார்கள். குரானின் இதயம் என சிறப்பிக்கப்பட்ட சூரா எது? சூரத்துல் யாசின், 36வது அத்தியாயம். பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டா? பெற்றோரோ நெருங்கிய உறவினரோ விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு. அதில் இருந்துள்ள சொத்து குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரியே, இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட பாகமாகும். தங்கம் மற்றும் வெள்ளிக்கு ஜக்காத் கொடுக்காதவர் பற்றி குர்ஆன் என்ன கூறுகிறது? எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக்கொண்டு அவற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாதிருக்கின்றார்களோ, நபியே, அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக. நபியே, அவர்களுக்கு நீர் அந்த நாளை நினைவூட்டுவீராக. அந்த நாளில் அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக நெருப்பிலிட்டு காய்ச்சி அதை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விலா புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இன்னும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது, ஆகவே நீங்கள் சேமித்து வைத்ததை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் புதல்வருக்கு அறிவுரை கூறுகையில் எந்த செயலை செய்தால் அது மிக பெரும் அநியாயமாகும் என்று கூறினார்கள். இன்னும் லுக்மான் தம் புதல்வருக்கு, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று நல்லோபதேசம் செய்து கூறியதை நினைவுபடுத்துவீராக. ஈமான் கொண்டவர்களை சோதிப்பதாக அல்லாஹ் கூறுபவற்றில் சிலதை கூறுக. நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு, நபியே, நீர் நன்மாராயம் கூறுவீராக. நன்மையான தீமையான காரியங்களுக்கு சிபாரிசு செய்பவர்களுக்கு கிடைக்கும் கூலி என்ன? எவரேனும் ஒரு நன்மையான காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதில் ஒரு பாகம் அவருக்கு உண்டு. அவ்வாறே எவரேனும் ஒரு தீய காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதிலிருந்து அவருக்கும் ஒரு பாகம் உண்டு. அல்லாஹ் எல்லா பொருட்களையும் கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான். கலந்தாலோசனை செய்வது குறித்து குர்ஆன் கூறுவது என்ன? ஈமான் கொண்ட மோமின்கள் தங்கள் காரியங்களை தங்களிடையே கலந்தாலோசித்துக் கொள்ள வேண்டும். கேலி செய்தல், பரிகாசம் செய்தல், கிண்டல் செய்தல் குறித்து குர்ஆன் கூறுவது என்ன? கேலி செய்தல், பரிகாசிப்பது, கிண்டல் செய்வது அறிவீனர்களின் செயல். யாகூப் அலைஹி வஸலாம் அவர்கள் தம் குமரார்களுக்கு செய்த வசியத்து உபதேசம் என்ன? என் குமரார்களே, அல்லாஹ் உங்களுக்கு சன்மார்க்கத்தை, இஸ்லாமை தேர்ந்தெடுத்துள்ளான். நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணிக்காதீர்கள்.
யாகூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா? அப்பொழுது அவர் தம் குமாரர்களிடம், எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என கேட்டதற்கு, உங்கள் நாயனை உங்கள் மூதாதையர் இப்ராஹிம், இஸ்மாயில், ஈசாக் ஆகியோரின் நாயனை ஒரே நாயனையே வணங்குவோம், அவனுக்கே முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருப்போம் என கூறினர். ஈசா அலைஹி வசலாம் அவர்களின் சீடர்களான ஹவாரியோன்கள் செய்த பிரார்த்தனை என்ன? எங்கள் இறைவனே, நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம், உன்னுடைய இத்தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம், எனவே எங்களுக்கு சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக என்று சிஷ்யர்களான ஹவாரியுன் பிரார்த்தித்தனர். பெற்றோருக்காக என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என குர்ஆன் கூறுகிறது. இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக. மேலும், என் இறைவனே, நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை பரிவோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவருக்கும் கிருபை செய்வாயாக என்று கூறி பிரார்த்திப்பீராக. ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரையில் அவர்கள் சுவனபதியில் நுழைய மாட்டார்கள் என எவர்களை குறித்து இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான்? எவர்கள் நம் வசனங்களை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெருமையடித்தார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு வானத்தின் அருள் வாயில்கள் திறக்கப்பட மாட்டார். மேலும், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரையில் அவர்கள் சுவனபதியில் நுழைய மாட்டார்கள். இவ்வாறே குற்றம் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்போம். நரகத்திற்கு எத்தனை வாசல்கள் இருப்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான்? நரகத்திற்கு 7 வாசல்கள் உண்டு. அவ்வாசல்கள் ஒவ்வொன்றும் பங்கிடப்பட்ட தனித்தனி பிரிவினருக்கு உரியதாகும். சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் ஓமைகளாக இறைவன் தன் திருமறையில் எதை கூறுகின்றான்? அவன்தான் வானத்திலிருந்து மலையை இறக்கினான். அப்பால் ஓடைகள் அவற்றின் அளவுக்கு தக்கபடி நீரை கொண்டு ஓடுகின்றன. அவ்வெள்ளம் நுரையைப் போல சுமந்து செல்கிறது. இவ்வாறே ஆபரணமோ அல்லது வேறு சாமான் செய்யவோ உலோகங்களை நெருப்பில் வைத்து உருக்கும் போதும் அதை போல் நுரை உண்டாகின்றது. இவ்வாறு சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் அல்லாஹ் உவமை கூறுகின்றான். அழுக்கு நுரை பலனற்றதாக இருப்பதால் அழிந்து போய்விடுகிறது. ஆனால் மனிதர்களுக்கு பலனளிக்கக்கூடியதோ பூமியில் தங்கிவிடுகிறது. இவ்வாறே அல்லாஹ் உவமைகளை கூறுகின்றான். இறைவன் மன்னிக்காத மிக பெரும் பாவம் எது என அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான்? ஷிர்க், இணை வைத்தல். அஹ்சாப் போரின் போது நாற்புறமும் பல்லாயிரக்கணக்கான எதிரிகளால் சூழப்பட்டிருந்த முஸ்லிம்களை எவ்வாறு காப்பாற்றியதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான்? மோமின்களே, உங்கள் மீதும் அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடையை நினைத்து பாருங்கள். உங்களிடம் எதிரிகளின் படைகள் வந்தபோது புயல் காற்றையும் நீங்கள் கண்களால் பார்க்கவியலா? வானவர்களின் படைகளையும் அவர்கள் மீது நாம் ஏவினோம். மேலும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான். சைத்தான்களின் சகோதரர்கள் என யாரை குறித்து குர்ஆன் கூறுகிறது? நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் சைத்தான்களின் சகோதரர்களாவார்கள். சைத்தானோ தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கின்றான். புண்ணியம் என்றால் என்ன என்பதற்கு இறைவன் தன் திருமறையில் கூறும் விளக்கம் என்ன? புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. ஆனால் புண்ணியம் என்பது அல்லாஹ்வின் மீதும், இறுதி தீர்ப்பு நாளின் மீதும், மலக்குகளின் மீதும், வேதத்தின் மீதும், நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல். தன் பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின் ஏழைகளுக்கும் வழி போக்கர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகள் கடனாளிகள் போன்றோரின் மீட்புக்காகவும் செலவு செய்தல். இன்னும் தொழுகையை ஒழுங்காக கடைபிடித்து முறையாக ஜகாத் கொடுத்து வருதல், இவையே புண்ணியமாகும். இன்னும் தாம் வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் வறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும் உறுதியுடனும் பொறுமையுடனும் இருப்போரும் தான் நன்னெறியாளர்கள். இன்னும் அவர்கள்தாம் முத்தகீன்கள், பயபக்தியுடையவர்கள். நபி யூனுஸ் அலைவசலாம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருக்கும் போது இறைவனிடம் செய்த பிரார்த்தனையை கூறுக. அவர் மீன் வயிற்றின் ஆழ்ந்த இருளிலிருந்து, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை,
நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார். தீயோர்களின் பதிவேடு குறித்து குர்ஆன் கூறுவது என்ன? நிச்சயமாக தீயோர்களின் பதிவேடு சிஜ்ஜீனில் இருக்கிறது. சிஜ்ஜீன் என்பது என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும்? அது செயல்கள் எழுதப்பட்ட ஏடாகும். பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். அவர்கள் நியாய தீர்ப்பு நாளையும் பொய்ப்பிக்கிறார்கள். வரம்பு மீறிய பெரும் பாவியை தவிர வேறெவரும் அதை பொய்ப்பிக்க மாட்டார். நம்முடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளே என்று கூறுகின்றான். அப்படியல்ல, அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவர்களுடைய இருதயங்கள் மீது துருவாக படிந்துவிட்டன. தீர்ப்புக்குரிய அந்நாளில் அவர்கள் தங்கள் இறைவனை விட்டும் திரையிடப்பட்டவர்களாவார்கள். பின்னர் நிச்சயமாக அவர்கள் நரகில் புகுவார்கள். எதை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது என்று பின் அவர்களுக்கு சொல்லப்படும். நல்லோர்களின் பதிவேடு குறித்து குர்ஆன் கூறுவது என்ன? நிச்சயமாக நல்லோர்களின் பதிவேடும் இல்லியினில் இருக்கிறது. இல்லியூன் என்பது என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும்? அது செயல்கள் எழுதப்பட்ட ஏடாகும். அல்லாஹ்விடம் நெருங்கிய கண்ணியமிக்க வானவர்கள் அதை பார்ப்பார்கள். நிச்சயமாக அபரார்கள் நல்லவர்கள் ஜன்னத்துல் நயீம் என்னும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஆசனங்களில் அமர்ந்து சொர்க்க காட்சிகளை பார்ப்பார்கள். அவர்களுடைய முகங்களில் இருந்தோ அவர்களுக்கிட்டிய பாக்கியத்தின் செழுமையை நீர் அறிவீர். பரிசுத்த முத்திரையிடப்பட்ட தெளிவான போதையோ களங்கமோ அற்ற மதுவிலிருந்து அவர்கள் புகட்டப்படுவார்கள். அதன் முத்திரை கஸ்தூரியாகும். எனவே அதற்காக ஆர்வம் கொள்பவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கான நல்ல அமல்களில் ஆர்வம் கொள்ளட்டும். இன்னும் அதனுடைய கலவை தஸ்னீமில் நின்றும் உள்ளதாகும். அது தஸ்னீம் ஓர் இனிய நீர் சுனையாகும். அதிலிருந்து அல்லாஹ்விடம் நெருங்கியவர்கள் முறுபுகள் அருந்துவார்கள். வட்டி வாங்குபவர்களுக்கான தண்டனை குறித்து குர்ஆன் கூறுவது என்ன? யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலில்லாமல் வேறு விதமாய் எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதினாலே ஆகும். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். ஆயினும் யார் தன் இறைவனிடமிருந்து நட்போதனை வந்த பின் அதை விட்டும் விலகி விடுகிறானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஆனால் யார் நட்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தின் பால் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களின் இதயத்தில் குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது என இறைவன் கூறும் வசனம் எது? எவர் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களின் உள்ளங்களில் தெளிவான வசனங்களாக இது இருக்கிறது. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் எந்த சஹாபியின் பொறுப்பில் எழுத்து வடிவில் முழுமையான குர்ஆனாக தொகுக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டது? சயித் பின் ஷாஃபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முழு குர்ஆனையும் எழுத்து வடிவில் தொகுக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டது. அவ்வப்போது அல்லாஹ் இறக்கியருளும் வஹியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே எழுதி வைத்துக் கொள்ளுமாறு தன் தோழர்களுக்கு கட்டளையிடுவார்கள். இவ்வாறு இறை செய்தியை எழுதுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்களில் அபுபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி, மு ஆவியார் அலி, அபான் பின் ஷஹீத் அலி, ஹாலித் பின் வலித் அலி, உபை பின் காஃப்ர் அலி, ஷஹீத் பின் ஷாஃபித் அலி மற்றும் ஷாஃபித் பின் ஹைஸ்ர் அலி போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் தோல் பட்டைகளிலும் மரப்பட்டைகளிலும் எலும்புகளிலும் வெண்மையான கல் பலகைகளிலும் குர்ஆன் எழுதி வைத்து பாதுகாக்கப்பட்டது. இவ்வாறு எழுதி வைத்து பாதுகாக்கப்பட்டவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் வைத்து பாதுகாக்கப்பட்டிருந்தது. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் முழு குர்ஆனையும் மனனம் செய்திருந்த ஷயத் பின் ஷாஃபித் அலி பொறுப்பில் எழுத்து வடிவில் முழுமையான குர்ஆனாக தொகுக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் அப்பணியை செவ்வனே நிறைவேற்றினார்கள். ஷயத் பின் ஷாஃபித் அலி அவர்களால் எழுத்து வடிவில் தொகுக்கப்பட்ட முழு குர்ஆன் உஸ்மான் அலி அல்லாஹ் அன்பு அவர்களால் தற்போதுள்ள அமைப்பில் தொகுக்கப்படும் வரையிலும் யார் யார் பொறுப்பில் இருந்தது? முதலில் அபுபக்கர் அலி அவர்கள் பொறுப்பிலும், அவர்களின் மரணத்திற்கு பின்னர் அது உமர் அலி அவர்களின் பொறுப்பிலும், அவர்களின் மரணத்திற்கு பின்னர் உமர் அலி அவர்களின் மகளும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியுமான ஹப்சா அலி அவர்களிடத்திலும் இருந்தது. பின்னர் உஸ்மான் அலி அவர்கள் ஹப்சா அலி அவர்களிடத்தில் இருந்த அந்த மூல பிரதியிலிருந்து பல பிரதிகளை தொகுத்து உலகின் பல பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார்கள். அவற்றுள் ஒன்றுதான் ரஷ்யாவின் தாஸ்கண்ட் நகரத்திலும், மற்றொன்று துருக்கியின் இஸ்தான்புல் நகரத்தில் இருக்கும் அருங்காட்சியகத்தில் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. உஸ்மான் அலி அவர்களால் பல பிரதிகளாக குரான் தொகுக்கப்படுவதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்றவர்கள் யாவர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் தோல் பட்டைகளிலும் மரப்பட்டைகளிலும் எலும்புகளிலும் வெண்மையான கல் பலகைகளிலும் குரான் எழுதி வைத்து பாதுகாக்கப்பட்ட குரானை அபுபக்கர் அலி அவர்களின் ஆட்சி காலத்தில் எழுத்து வடிவில் முழுமையான குரானாக அமைப்பதற்காக பொறுப்பேற்ற சயித் பின் ஷாஃபித் அலி அவர்களே உஸ்மான் அலி அவர்களின் ஆட்சி காலத்திலும் பல பிரதிகளாக குரான் தூக்கப்படுவதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் தலைமை வகித்தார்கள். இவருடைய தலைமையிலான இந்த குழுவில் இடம்பெற்றிருந்த மற்ற நபி தோழர்கள் அப்துல்லா பின் ஜுபைர் அலி, ஷஹீத் பின் அல் ஆஷ் அலி, அப்துல் ரஹ்மான் பின் அல் ஹாரிஸ் அலி போன்றவர்களாவார்கள். குரானின் தாய் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெயரிடப்பட்ட சூரா எது? அல் ஃபாத்தியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதன் அவசியம் குறித்து குரான் கூறும் வசனங்களில் மூன்றை கூறுக. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுங்கள், இன்னும் இத்தூதருக்கு கீழ்படியுங்கள், உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள். நம் தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கின்றாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் எதை விட்டும் உங்களை விலக்குகின்றாரோ அதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான், மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். இஸ்லாம் அல்லாத மற்ற மார்க்கங்களை பின்பற்றுவது குறித்து குர்ஆன் கூறுவது என்ன? இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, மேலும் அத்தகையவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில்தான் இருப்பார். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களை, ஷிர்க் செய்பவர்களை திருமணம் செய்வது குறித்து குர்ஆன் கூறும் அறிவுரை என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும் அவளை விட மோக்மீனான ஒரு அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள் ஆவாள். அவ்வாறே இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை மோமினான பெண்களுடன் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். இணை வைக்கும் ஆண் உங்களுக்கு கவர்ச்சியூட்டுபவனாக இருந்த போதிலும் ஒரு மோமினான அடிமை அவனை விட மேலானவன். நிராகரிப்போராகிய இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பக்கம் அழைக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வோ தன் கிருபையால் சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அழைக்கிறான். மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக தன் வசனங்களை அவன் தெளிவாக விளக்குகிறான். சலாம் கூறப்பட்டால் அதற்கு பதில் கூற வேண்டிய அவசியம் குறித்து வலியுறுத்தும் குர்ஆன் வசனம் எது? உங்களுக்கு சலாம் கூறப்படும் பொழுது அதற்கு பிரதியாக அதை விட அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் கூறுங்கள், அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான். செய்த தர்மங்களை சொல்லி காட்டுவதற்கு குர்ஆன் கூறும் ஓமை என்ன? நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்பவனைப் போல் கொடுத்ததை சொல்லி காண்பித்தும் நோவினைகள் செய்தும் உங்கள் சதக்காவை தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அப்படி செய்பவனுக்கு ஓமையாவது ஒரு வழுக்கு பாறையாகும், அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது, அதன் மீது பெருமழை பெய்து அதில் இருந்த சிறு மண்ணையும் கழிவு துடைத்து விட்டது. இவ்வாறே அவர்கள் செய்த தானத்திலிருந்து யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ் காஃபிரான மக்களை நேர்வழியில் செலுத்துவதில்லை. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.